கண்ணீசம் உங்களுக்கு பிடிச்ச நீங்க அட்மயர் பண்ற நபர் என்ன செஞ்சாலும் தட் இஸ் நல்லதோ கெட்டதோ என்ன எளவு செஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடியை தூக்கி முட்டு கொடுக்கறது பேர் தான் கண்ணீசம். இந்த கண்ணீசம் நம்ம ஊர்ல பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் ஆட்சி இருந்திருக்கும். அப்ப அந்த ஊர் மக்கள் அந்த ராஜாக்கு ஒரு கண்ணியா இருந்திருப்பாங்க. நம்ம ராஜா எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும், அவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாருன்னு சொல்லி ராஜாக்கு வகை வகையா முட்டு கொடுப்பானுங்க. இதையெல்லாம் கண் கூட பார்த்த ராஜாக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம டம்மி கிடையாது, நம்மளும் ஒரு ஆளு தான் தோணும். அந்த டைம்ல தான் ராஜாக்குள்ள இருக்கிற ஈகம் கொஞ்சம் அதிகமாகும். தேவையில்லாம மத்த ராஜ்யத்துக்கு கிட்ட வாயை விட்டு போர் செஞ்சு அவர் செத்தது இல்லாம ஊரே அழிப்பாரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சோ இந்த கண்ணீசம் அதை ஃபாலோ பண்ற மக்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ராஜாக்கும் டேஞ்சர் தான். இந்த கண்ணீசம் ஃபேன் பாயிசம் எல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அப்படி கிடையாது. இந்த கண்ணீசம் நம்மள ரூல் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எடுத்துக்கோங்க. 1969 தமிழ்நாட்டோட சிஎம் பதவியில் இருக்கும் போதே அண்ணாதுரை வந்து இறந்துடுறாரு. அந்த டைம்ல டிஎம்கே பார்ட்டியில கேப்பபிள் பவர்ஃபுல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட்டா கலைஞர் கருணாநிதியை வந்து சிஎம்மா சூஸ் பண்றாங்க. அவரும் சிஎம்மா பதவி ஏத்துக்கிறாரு, அங்க பிரச்சனை கிடையாது. அந்த நேரம் வரைக்கும் டிஎம்கேல இருந்த எம்ஜிஆர் வந்து அப்ப வந்து ஒப்பீனியன் டிஃபரன்ஸ்னால டிஎம்கே இருந்து வெளியே வராரு. வெளியே வந்தது மட்டும் இல்லாம இன்னொரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. அத்தனை நாள் தமிழ்நாட்டிலேயே அசைக்க முடியாத ஒரு பார்ட்டியார்னு டிஎம் இப்ப உங்களுக்கு பிடிச்சவங்களை லீடரை ஏத்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் அவங்க எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு லீடரா இருக்க முடியாது, உங்களுக்கு நீங்க தான் லீடரா இருக்கணும். பிகாஸ் ஒரு தனி நபருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ரீசெண்டா குக்க எஃப்எம்ல லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் ஒரு தமிழ் ஆடியோ புக் சம்மரி கேட்டிருந்தேன். லீடர்ஷிப்ங்கிறது மேல இருந்து கீழ இருக்கிறவன வேலை வாங்குறது இல்ல, படைக்கு முந்து பந்திக்கு பிந்து, இதுதான் லீடர்ஷிப்போட இலக்கணம். உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணா நீங்க இந்த புக் சம்மரி குக்க எஃப்எம்ல கேளுங்க. குக்க எஃப்எம்ல 4000+ ஹார்ஸ் ஆஃப் கான்டென்ட் லைப்ரரி அண்ட் நான் ஃபிக்ஷன் கான்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஆப் இந்தியாலே மேக் பண்ணது ட்ரஸ்டட் பை மெனி. நான் சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க, நீங்களே பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல போய் பாருங்க. ஆப்புக்கு 4.5 ஸ்டார்ஸ் மேல ரேட்டிங்ஸ் இருக்கும். फ्रेंड्स நீங்களும் குக்க எஃப்எம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை தொட்டு ஆப் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நிசார் 50ங்கற கோட் யூஸ் பண்ணுங்க. இது சாதாரண கோட் கிடையாது, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட். குக்க எஃப்எம்ோட ஆக்சுவல் பிரீமியம் இயர்லி மெம்பர்ஷிப் ₹399. நம்ம கோடை யூஸ் பண்ணீங்கன்னா only ₹199க்கு இயர்லி மெம்பர்ஷிப் கிடைக்கும். சோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அண்ட் अदर ரீஜன் லேங்குவேஜஸ்ல ஆடியோ ஷோஸ் கேட்க மறக்காம குக்க எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே, பேக் டு த கான்டெக்ஸ்ட். நான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு கண்ணீசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கண்ணீசம் சினிமால மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி கேட்டா கிடையாது, இப்ப நீங்க பாக்குற யூடியூப்ல கூட இருக்கு. எங்க நம்ம செல்ஃப்ல
கிடையாது பிளிப்ளிப்போட சர்வசகா நடிச்சு அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து காமெடியான முறையில் சொன்ன ஒரு விஷயம். அது கூடி புரியாத எம்ஜிஎன்னாவோட கன்னிஸ் வந்து பிளிப்பில் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. பட் சோக என்ன, எம்ஜிஎன்னா கன்னிஸ் இருந்தாங்க, அதே மாதிரி நியூட்ரல் ஆடியன்ஸ் இருந்தாங்க. நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணாங்க, அது மூலிமா பிளிப்ளிப் சேனல் வந்து பயங்கரமாக டெவலப் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 10 சின்ன பசங்களை நம்ம திட்டலாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி அதை கடந்து போயிட்டேன். வேற ஒன்று, இன்னொரு காலத்தில் எம்ஜி ஸ்குவாட் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஸ்குவாடாக இருந்திருந்தாலும் இப்போ அப்படி கிடையாது. இப்பெல்லாம் அவங்க நியூட்ரலாக இருக்காங்க, எம்ஜிஎன்னா கிட்டே கேள்வி கேட்குறாங்க, எம்ஜிஎன்னாவே கலாய்க்கிறாங்க. லிட்டரலி அவங்க எல்லாம் இவால்வ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா கன்னிஸும் இவால்வ் ஆனால் நல்லா இருக்கும். ஏன் எதுக்கு போதும், இன்னும் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தா போர் அடிச்சுமா? சும்மா இருப்பா, அவங்க வளர்ந்த பிறகு ஓட்டு போட்டு சிஎம் ஆகுவாங்கன்னு நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக எம்ஜி அண்ணா வீடியோவில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட வீடியோஸில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. யூஸ்வலாக நானும் என்னோட வீடியோஸில் வந்து ஒரு லைக் டார்கெட் வச்சு அந்த லைக் போடுங்கன்னு சொல்லி கேட்பேன். போன வீடியோ அப்படி ஒன்றும் சொல்லலை, அதனால் நீங்கள் போடல. அப்போ நான் சொன்னால் லைக் போடுவீங்க, சொல்லினா போட மாட்டீங்க, அதானே? சொன்னால் போடுவீங்க, சொல்லினா போட மாட்டீங்க, சொன்னால் போடுவீங்க, சொல்லினா போட மாட்டீங்க. ஒன்று ஆமாண்ணா, இப்படி ஆட்டு இல்லைன்னா இப்படி ஆட்டு, எதையாவது ஒன்று ஆட்டு. இந்த வீடியோக்கு சொல்கிறேன், போய் போடுங்க. 6000 லைக்கு 600 கமெண்ட்டும். என்ன தான் ரிசிபீடியா, இர்ஃபான்சியோ, மினிட்ஸ் மிஸ்டியெல்லாம் ரொம்ப வருஷமாக யூடியூப்பில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. பட் அவங்களோட ஃபேன் பேஸ் வந்து பெரிய டாக்ஸிக்கான ஒரு ஃபேன் பேஸாக உருவாகலை, அது ஏன் எனக்கு தெரியல. ஸோ இவங்களோட கன்னிசம் யூடியூபர்ஸ் அண்ட் யூடியூப் பார்க்குறவங்கள பெருசாக அஃபெக்ட் பண்ணல. தென் கேம் மதனோபி கன்னிஸ் என்ட்ரி. இந்த கன்னிசம் குரூப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதனோபி ஃபாலோ பண்ணுற 99% மதனோபியோட கன்னியாக தான் இருந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து அவர் பண்ணுறது தப்புன்னு சொல்லி புரிஞ்சு தான் வீடியோஸ் வந்து நார்மலாக தான் போட்டிருந்தார். பட் அந்த கன்னிஸ் வந்து சும்மா இல்லை, அவர் ட்ரிகர் பண்ணி நீங்கள் பழைய மாதிரி வீடியோ போடல ப்ரோன்னு சொல்கிறானுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா, லைவ்லயே லட்சக்கணக்கான வியூஸ் எடுக்கிற மனுஷன்டா. உங்களால தான் அவன் ஜெயிலுக்கே போனான், புரிஞ்சுக்கோங்கடா. லாஸ்ட் இயர் மதனோபி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வீடியோ போடாம இருந்த டைம்ல தான் புதுசா ஒரு கன்னிசம் கேங் ஃபார்ம் ஆகுது, அதுதான் டிடிஎஃப் கன்னிஸ். இந்த கன்னிஸ் வந்து ரொம்ப டேஞ்சரானவனுங்க, நமக்கு கிடையாதுங்க அவனுக்கு. வீட்டுல பைக் கேட்டு பைக் மட்டும் வாங்கி தரலன்னு வைங்க, சரக்குன்னு தொங்கிடுவானுங்க, அவ்வளவு டேஞ்சரான ஃபில்லோஸ். டிடிஎஃப்க்கு ஹியூமானிட்டினா பிடிக்கும், ஆனா இவனுக்கு இந்த ஹியூமானிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனவனுங்க. உண்மையதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், ஹியூமானிட்டினா என்ன, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இவனுக்கு அதுக்காக என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த உலகத்தோட சமநிலையை வந்து சரி பண்ணுறக்காக உலகத்தில் இருக்கிற வேர்ஸ்ட் பேம்ஸ் எல்லாம் அவனுங்களே கொண்டுக்கிறானுங்க சூசைட் பண்ணி. லிட்ரலி தானோஸ் செய்ய வேண்டிய வேலை இவனுக்கு செய்கிறானுங்க. தானாஸ் மட்டும் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாப்புல, நீங்கள் வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க. டிடிஎஃப்ஓட கன்னியசம் வந்து பீக் லெவலில் போயிட்டு இருந்த போது தான் வாசன் ப்ரோ வந்து ஒரு மீட்டப் வைக்கிறாரு. அந்த மீட்டப் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மீட்டப்புக்கே ஆயிரக்கணக்கான ஆளுங்க வந்த டிடிஎஃப் இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுங்களா? ரீசெண்டாக கலாட்டா ஷோ வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மோட்டோ விளாகர்ஸ், கப்பல் விளாகர்ஸ் அவங்களெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து மோட்டோ விளாகர் மேலில் வந்து டிடிஎஃப் அண்ணா இருந்திருக்காரு, மோட்டோ விளாகர் ஃபீமேலில் வந்து டிடிஎஃப் அண்ணோட ஃப்ரெண்டு வந்து அந்த பைரோகாலுங்கிற பொண்ணு வந்து இருந்திருக்கு. இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் விட பைரோகளுக்கு வந்து அதிக ஓட்டு போட்டிருக்கானுங்க இனிஷியல் ஸ்டேஜஸில். நீங்களே போய் பாருங்க, பைரோகளுக்கு வந்து 16,000 ஓட்டு இருக்கு, நம்ம டிடிஎஃப் வந்து 11,000 தான் இருக்கு. என்னடி இது டிடிஎஃப், இதெல்லாம் நியாயமா? அண்ணன் பார்த்தா என்ன நினைப்பாரு, என்னதான் இருந்தாலும் வாசன் ஒரு பையன் தானே, அதனால தானே ஓட்டு கம்மியாக போட்டிருக்கேன், அதுவே பொண்ணாக இருந்தால் நிறைய ஓட்டு போட்டிருப்பில்ல. உலகத்தில் எல்லாரும் இடியட் இப்ப நீதான் பெரிய இடியட். தங்கம், உங்களுக்கு மோட்டோ விளாகிங்னா பிடிக்குன்னு எனக்கு தெரியும் தங்கம். இப்போ செரி விளாக்ஸ்னு ஒரு தமிழ் யூடியூபர் வந்து பைக்கில் வந்து வேர்ல்டு ரைடு அடிச்சிட்டு இருக்காரு. தங்கம் உங்களுக்கு அது தெரியாதவங்க, ஏன்னா அண்ணன் அந்தமான் இருக்கிறனால நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்தமான் இருக்கிற அண்ணனை பாருங்க, சென்னையில் இருக்கிற அக்காவையும் பாருங்க, ஏன் இந்த வேர்ல்டு ரைடு அடிச்சிருக்க நம்ம செரி தாகூர் அண்ணனையும் பாருங்க. தங்கம் ஒருத்தவங்க முயற்சி செஞ்சு ஒன்று செய்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண தங்கம். எனக்கு டிடிஎஃப் கிட்ட பிடிச்ச விஷயமே அவங்க பாசமாக சொன்னால் கேட்டுக்குவாங்க, மற்றவங்கள மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற கன்னிஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட் நட்டோரியஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஜேகே தமிழ் கன்னிஸ். நான் மனசார அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த கன்னிஸ்னால தான். எந்த வீடியோ போட்டாலும் ஜேகே கபி, ஜேகே கபி, ஜேகே கபின்னு வந்துருவானுங்க. இது எனக்கு மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீ நின்னோ உட்காண்டோ மீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் வீடியோவோ காமெடி வீடியோ போட்டாலே நீ ஜேகே கபி. இவனுங்களை விட்டா பியூடிபி அண்ட் கேசியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் ஜேகே கபின்னு கமெண்ட் பண்ணுவானுங்க. மற்ற யூடியூபர் மாதிரி இல்லாம ஜேகே தமிழே அவரோட வீடியோஸ்ல அவரோட கன்னிஸ்த்து வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவனுங்களை அடிச்சும் பாத்துட்டாரு, அவுத்தும் பாத்துட்டாரு, அப்போ அவனுக்கு திரும்பல.
டே வெண்ணிங்களா சொல்றதை கேட்க மாட்டீங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர் கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பை யூஸ் பண்ணி தான் வீடியோஸ் போடுறாங்க. வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைனா அதில் என்ன மாத்தலாம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு மீம் எடுத்து போட்டதுக்கெல்லாம் காப்பின்னு சொன்னீங்கன்னா வெறி ஆயிருவேன். இந்த காமெடி ரியாக்ஷன் வீடியோஸ் போடுறவங்க எல்லாத்தையும் ஜே கே காப்பின்னு சொல்றீங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி ஆகணும்டா. ஜே கே போட்டிருந்த ஃபேக் ஐடி பிராங்கிற வீடியோ ஆல்ரெடி ஹிந்தி இங்கிலீஷ்லாம் பண்ணிருக்காங்க, அதுக்கு வேண்டி ஜே கே காப்பி அடிச்சாருனாகுமா? ஏன் நிறைய சின்ன தமிழ் யூடியூபர்ஸ் போட்டிருந்த கான்செப்ட்ல கூட ஜே கே வீடியோ போட்டிருக்காரு, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அவரோட வீடியோல காப்பி கேட்டு கமெண்ட் பண்ணீங்களா? அப்புறம் என்ன மயிர்கிட எங்களுக்கு பண்றீங்க? எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணி தான்டா வீடியோ போடுவாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நீ வந்து வீடியோ பார்க்கதான் செய்யறாங்க, நிறைய பேர் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்றாங்க. அப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜே கே வந்து என் வீடியோ பத்தி இன்ஸ்பயர் ஆகலாம், நான் வந்து அவர் வீடியோ பத்தி இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் கபிலன் வீடியோ பத்தி இன்ஸ்பயர் ஆவேன், யாட்டி வீடியோ பத்தி இன்ஸ்பயர் ஆவேன், எம்டிஎன் வீடியோ பத்தி இன்ஸ்பயர் ஆவேன். அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வீடியோ போனோம்னா வீடியோ ஃபுல்லா மென்ஷன் தான் இருக்கும். இந்த கன்னிசத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஸ்பேமிங் அண்ட் த்ரெட்னிங். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாலே கமெண்ட் செக்ஷனில் ஸ்பேம் பண்ணுறது, இல்லைனா பர்சனலாக டிஎம்ஸில் வந்து த்ரெட்னிங் பண்ணுறது. ஐயோ முதல்ல வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் யோசிங்க, நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து என்னை த்ரெட்டன் பண்ணுங்கள், ஸ்பேம் பண்ணுங்கள். தம்ப்னெயில் டாபிக் பார்த்து வீடியோ தொட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்க, வெண்ணைங்களா நீங்கள்? அப்பா அம்மா தான் ரீசார்ஜ் பண்ணி விடுறாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கடா, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பில்கா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதோ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பப்ளிக் நியூசன்ஸ். மீட்டப், பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லி பப்ளிக் நியூசன்ஸ் பண்றானுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் படிச்சவ தானே? இப்படி நீங்களே டிராபிக் ரூல்ஸ் மீறலாமா? இப்படி எல்லாரும் வழியை அடிச்சுண்டா அவளும் வர முடியாம நாமளும் போக முடியாம டிராபிக் ஜாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து சவால் விடுறது. இவனுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம், சவால் விடுறான்டா சவால் விடுறான்டா, நமக்கிட்ட சவால் விடுவானுங்க. எங்க அண்ணன் யாரு தெரியுமா? எங்க அண்ணன் கால் தூசிக்கு வருவியாடா, எங்க அண்ணனை பத்தி பேசிதானே உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே கிடைக்கும். எங்க அண்ணன் அப்படி கிடையாதுடா, எங்க அண்ணன் நேர்மையானவர்டா, எங்க அண்ணன் நேர்மையான குஞ்சாண்டா, எங்க அண்ணன் கொம்பண்டா. பட் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவர் வேலையை அவர் பாக்குறாரு, நீங்க ஏன் ப்ரோ அவரை வச்சு வீடியோ போடுறீங்க? ஏன் பூமர் மாதிரி பண்ணாதீங்க ப்ரோன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு பூமராவே இருக்கட்டும், நான் பூமர்னா நீங்க ஒரு சென்டர் பிரசடா. சென்டர் பிரசடாடிங்க? நோ முத்துண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை சொல்லணும்னு வைங்க, இவனுக்கு எப்படி நிறுத்துறதுன்னு யாருக்குமே ஐடியா கிடையாது. பட் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது யூடியூபர்ஸ் நினைச்சாதான் முடியும். யூடியூபரான நம்ம கன்னியஸ்தான் ஸ்டாப் பண்ண வேண்டாம், சப்போர்ட் பண்ணாம இருந்தா போதும். இப்போ நம்ம வீடியோ பாக்குற ஆடியன்ஸ் மற்ற யூடியூபர்ஸ்க்கு அகேன்ஸ்டாவோ அவங்க ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டாவோ நெகட்டிவா ஏதாச்சும் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும். பர்சனலா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க பண்றது தப்புன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ உங்க சேனலுக்கு ஸ்குவாடு ஃபேமிலின்னு பேர் வச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த ஃபேமிலி ஸ்குவாட் மூலமா அடுத்தவனை தாக்கக்கூடாது. இந்த யூடியூப்ல ஒரு சப்ஸ்கிரைபரா ஃபாலோவரா இல்லாம கன்னிசா இருக்கான பாத்தீங்களா, அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், உங்க ஃபேவரட்டான யூடியூபர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவனுக்கு தப்பு பண்ணிட்டானுங்கிற ஒரு காரணம் மட்டும் எனக்கு கிடைச்சது. உங்க எல்லாத்தையும் இதே இடத்துல ஒண்ணு கிடைக்க வைப்பண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் இவ்வளவு சொல்லி இவனுக்கு திருந்துவானுங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இவனுக்கு மேல 0.0001% கூட நம்பிக்கை கிடையாது இவனுக்கு திருந்துவானுங்கன்ட்டு. ஏன்னா நான் பல டைம் சொல்லி பார்த்துட்டேன், இவனுக்கு என்ன சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இவனுக்கு விடாமல் அடிச்சுட்டே இருந்தா இவனுக்கு போர் அடிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். இவனுக்கு அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், மறக்காம என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும் சரியா? மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பீயிங் நிசார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா.